வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸான எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டேட் பார்த்திங்கன்னா வந்து 22/9/2021. ஸோ அன்றைக்கி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த நடுவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்டேட் டக் டக்குன்னு வந்ததுனால இதை நான் அப்லோட் பண்ண மறந்துட்டேன், சாரி நண்பர்களே. பட் வந்து பார்த்திங்கன்னா அதோடய எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் டேட் வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வந்து 12/10/2021. ஸோ வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது, அதனால தான் நான் இதை வந்து லேட்டாக வந்து சொல்லலான்னு இருந்தேன். ஸோ ஓகேங்களா, அப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ அது வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பில் பண்ணி கிளிக் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் எப்படி, என்ன டைப் ஆஃப் நம்ம அப்ளிகேஷன் பண்ணோம், யாரெல்லாம் போடலாம், அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் என்ன, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ் டு என்ஷூர் தி எலிஜிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸாமினேஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வந்து மேல், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ யார் வேணாலும் இருக்கலாம். ஆர் ரெக்வஸ்டட் டு கேர்ஃபுல்லி ரீட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபைட் பை தி கவர்மெண்ட், ஓகேங்களா. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் சரி மற்ற எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணும்போது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடும்போது கரெக்டாக வந்து பார்த்துட்டு போடுங்க, ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன் கேஸ் ஆஃப் இ அட்மிஷன், ஸோ நம்ம எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஏதாவது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா வில் நாட் இம்ப்ளை தீஸ் கேண்டிடேட்ஸ் பின் ஃபைனலி கிளியர் பை த, இன்கேஸ் நீ வந்து கிளியர் பண்ணாலையும் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை என்ன பண்ணணும், அந்த இதே வந்து எடுத்துக்க மாட்டோன்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் அப்போ வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இப்போயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தெளிவாக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இதை வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டாக. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வயர் டு அப்ளை ஆன்லைன் பேசிஸ் தான் பண்ண போகிறோம். அது அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா வந்து www.upscionline.nic.in. ஸோ இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ். இதில் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து வித்ராவல் பார்த்திங்கன்னா வித்ரா ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ டு நாட் வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா வித்ரா வந்து மறுபடியும் கிடையாது, ஸோ ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து ஒன் டைம் பே பண்ணுங்கள், அது வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர்ஸ் ரொம்ப கம்மி தான், ஸோ சென்டர்ஸ் வந்து மினிமம் தான் இருக்கும். நான் அது வந்து என்னென்ன சென்டர்ஸ் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஒன் ஃபோட்டோ, ஐடி கார்டு, அது என்ன வேணால் இருக்கலாம், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ், எனி அதர் ஃபோட்டோ ஐடி கார்டு இஷ்யூட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மொத்தத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், இது வந்து காமனாக இருக்கும். பேன் கார்டு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ பாஸ்போர்ட் வந்து இருக்காது ஒரு சிலர்கிட்ட, அதேமாதிரி டிரைவிங் லைசன்ஸில் ஃபீமேல்கிட்ட மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து எல்லாமே எடுத்துகிட்ருவாங்க, மேக்ஸிமம் வந்து இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீடைல்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ ஐடி கார்டு வில் ஹேவ் டு இன்ஷூர் த ப்ரொவைடட் கேண்டிடேட்ஸ் ஃபில்லிங் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து அதை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கோசரம் தான் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க சப்மிஷன் எப்போ பார்த்திங்கன்னா வந்து 22/9/2021 ஸ்டார்ட் ஆகி 12/12 வந்து முடியுது, ஓகேங்களா. என்றைக்கு முடியுது பார்த்திங்கன்னா 12/12, அதுவும் வந்து ஈவினிங் தான் முடியுது, 6 PM தான் வந்து முடிய போகுது. அதனால் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாதீங்க. ஸோ இன்றைக்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து எல்லாமே பேமெண்ட் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட இஎட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாம் ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த யூபிஎஸ்சி வெப்சைட்டில், ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து பெனால்ட்டி மார்க்ஸ் வந்து இதில் இருக்கும், ஏன்னா வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஸோ அந்த மார்க் வந்து எவ்வளோன்றது வந்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் அதோட கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸ் வந்து 10 AM 5 PM, ஓகேங்களா. ஏதாவது வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் அதை இது பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. கன்வென்ஷனல் டைப் டெஸ்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு, அதை வந்து எந்த இதில் தான் அப்பெண்டிக்ஸ் 3 Part A Part B வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து போய் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக வந்து இதுக்கு போயிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எந்த ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ ஃபுல்லாக அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபோன், மொபைல் ஃபோன்ஸ் நாட் பர்மிட்டட், ஓகேங்களா. அதே மாதிரி தான் வந்து என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸே வந்து எதுவும் கிடையாது, வாட்சஸ் கிடையாது, ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் டிவைஸ், ஸோ எதுவுமே இருக்காது, ஓகேங்களா. ஸ்மார்ட் டிவைசஸில் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. எங்கே நான் எக்ஸாம் ஆளுக்கும் சரி, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, உங்கள் கையிலேயும் இருந்தாலும் சரி, நீங்கள் வைக்க, இப்போ நம்ம டிஎன்பிசினா நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக வந்து அலோடே கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டும் போக முடியாது. அது மாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபராக முன்னாடியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போகணும், ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து PDF அனுப்புவேன், நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் யாராருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா
உங்கள் தம்ப்னையிலே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஸோ இவங்க நாலு கேட்டகரிஸ் தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மொத்தம் வந்து வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா வந்து 247 மொத்தம், அதில் வந்து சப்டிவிஷன் வந்து பிரித்து வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பிடபிள்யூடி இவ்வளோ, ஓகேங்களா, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டகரிஸ் சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா குரூப் ஏ சர்வீஸ். ஸோ என்ன போஸ்ட்டு என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 8 இருக்குது. ஸோ சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதுலேயும் வந்து குரூப் ஏ சர்வீசஸ் இருக்குது, அண்டு சர்வே ஆஃப் இந்தியா குரூப் ஏ சர்வீசஸ் ஏஇ ஸ்கொயர்டு, அது பார்த்திங்கன்னா வந்து பிஆர்இஎஸ்ல இருக்கும், அப்புறம் இந்தியன் டிஃபென்ஸில் இருக்குது. ஏஇ ஸ்கொயர்டு பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி கியூஎஸ்என்சியில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்புறம் சென்ட்ரல் சிடபிள்யூஇல இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீசஸில் இருக்குது. அதேமாதிரி தான் மெக்கானிக்கலுக்கு வந்து 10 டிவிஷன்ஸில் இருக்கும், கேட்டகரிஸில் இருக்கும். அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 7, அந்த டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 8 இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எலிஜிபிலிட்டி வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஏஇ ஸ்கொயர் அண்ட் ஏஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் இந்த பார்டர் ரோட் சர்வீசஸ் ஹஸ் பின் ஃபர் த டிஸ்கிஷன் டேக் பை த கவர்மெண்ட். ஸோ நீங்களும் வந்து என்ன டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்காங்க. ஸோ ஏஇ ஸ்கொயருக்கு ஸோ எல்லாமே அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்கணும் சென்டர்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எழுதுறதுக்கான சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து, ஸோ இதுதான் சென்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சென்னை, ஓகேங்களா, மேஜராக பார்த்திங்கன்னா எல்லோரும் சென்னை, ஓகேங்களா, சென்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். மற்றது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தரதுனால எல்லோருமே வந்து சூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து சென்னை தான் வந்து மேஜராக இருக்கும் போது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு சென்னை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது என்னோடய வந்து இது இருக்குது. மேபி வந்து நீங்கள் மும்பை நியரில் இருந்தால் மும்பை. ஸோ மேஜராக வந்து தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சென்னை தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதர் இது ஸ்டேட் போகும் அவ்வளோவா வந்து பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நேஷனலிட்டியாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், அண்ட் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் நேபாளாக இருக்கலாம், பூட்டானாக இருக்கலாம், ஓகேங்களா. அதேமாதிரி வந்து சம் ஆஃப் த இது வந்து விட்டுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க முக்கியம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா வந்து 1 ஜனவரி 2021 முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 30 இயர்ஸ் வந்து நீங்கள் தாண்டாமல் இருக்கணும். ஸோ ஏஜ் 21 இயர்ஸ் அண்ட் மஸ்ட் நாட் ஹேவ் அட்டன் தி 30 இயர்ஸ். ஸோ 21-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் நம்மளாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த காலம் வந்து அந்த ஜாபுக்கான இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே போவோம். நெக்ஸ்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து அப்டேன் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் யூனிவர்சிட்டி, ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு டிகிரி வந்து வச்சுருக்கணும், ஸோ இன்ஜினியரிங் டிகிரி வச்சுருக்கணும். ஸோ அதை நீங்கள் இது வந்து யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அதில் ஒரு காலேஜாக இருக்கலாம், இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து அத்தரைஸ்டு பண்ணது எல்லாமே வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாஸ்ட் அசோசியேஷன் மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன் பார்ட் 1 பார்ட் 3 செக்ஷனில் வந்து முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில கேட்டகரிஸ் வந்து நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச்சில் வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். அண்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரூபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டும் கூட பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பே பை கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ கடைசி நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது பே அண்ட் கேஷ் பார்த்திங்கன்னா வந்து 1 டே பிஃபோர் வந்து க்ளோசிங் டேட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேஷ் பே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவுட்டும் அப்ளை பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்னு வந்து நம்ம போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். டீட்டெயிலாக கேட்குறானோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷன் சென்டர், ஃபோட்டோகிராஃபர், சிக்னேச்சர், அப்புறம் ஃபீஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து அங்கே ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக போகுது. ஸோ அதனால் வந்து டவுட் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு, அதனால் நீங்கள் அதிலேருந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே அப்டேட்ஸ் கிளப்பு பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன்ஸ் 2 வந்து விட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாமினேஷனுக்கு என்ன மார்க்கு என்ன எந்த கேட்டகரின்றது. சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரியாக இருந்தால் அவங்க பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் இருக்கும், 2 மணி நேரம் வந்து டியூரேஷன், 200 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்டு வந்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி வந்து சிவில் இன்ஜினியரிங் தான், டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் 3 ஹவர்ஸ் அண்டு 300 மார்க்ஸ், ஓகேங்களா. இதில் டோட்டல் வந்து 500 மார்க்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே தான் மெக்கானிக்கல் காமனாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் அதே தான் காமன், அண்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அவங்களுக்கு காமன், அவங்களோட டிபார்ட்மெண்ட் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் தான் வந்து டிஃபர் ஆக போகுது. இந்த மெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கேட்டகரி 1 பார்த்திங்கன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு பேப்பர் 1 வந்து சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கும், அது 3 மணி நேரம் 300 மார்க் நடக்கும். பேப்பர் 2 வந்து சிவில் இன்ஜினியரிங் 3 மணி நேரம் 300 மார்க் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதே காமன் தான் ஆல், ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து கேட்டகரிஸும்.
நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் த்ரீ பார்த்தீங்கன்னா பர்சனல் டி டெஸ்ட்டு 200 மார்க்கு, அது அந்த விஷயம் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து அந்த மூணு இதை தான் வந்து நடக்கப்போகுது. ஸோ வந்து அதுக்கு என்ன சிலபஸ் வசலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பேப்பர் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ், சாலிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் காங்கிரீட் அண்ட் மேசனரி ஸ்ட்ரக்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அது வந்து சிலபஸ் பார்க்குறது தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சிலபஸில் வந்து என்ன இருக்கோ அதை மட்டும் அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் வந்து போதும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதே வந்து பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் டூ எக்ஸாம் வந்து ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ஸோ ஹைட்ராலிக் மெக்கானிக்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்ராலிக்ஸ்லேயே வந்து அந்த பவர் சேனல்ஸ் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோரெல்லாம் இருக்கும், ஹைட்ரோ பவர் இருக்கும், மிஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலஜி அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன்ஜினியரிங், இந்த வாட்டர் சப்ளை எல்லாமே இதில் வரும். என்விரான்மெண்டல் வாட்டர் சப்ளை வரும், இந்த இரிகேஷன் ஃபுல்லாக அதில் வந்துடும் செகண்ட் யூனிட்டில். ஃபோர்த் யூனிட்ல சாயில், ஸோ ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், சாயில் அண்டு ஃபவுண்டேஷன் ரெண்டுமே வந்துடும் வந்துடும். நெக்ஸ்ட் சர்வேயிங் அண்டு ஜியாலஜி வந்து ஃபிஃப்த் யூனிட்டில். சிக்ஸ்த் யூனிட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ இதில் ஹைவே, ரயில்வே, ஏர்போர்ட் அண்ட் ஹார்பர்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா வந்து டனலிங் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து யூனிட் ஃபார் த சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து சிலபஸ். ஸோ வந்து நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனல் போட்டுருவேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ சைஸஸ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோட்டோகிராஃபு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் டியூலி ஸ்கேனட். ஸோ சிக்னேச்சர் அதில் வந்து மென்ஷன் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், 300 KB மேலே போகாமல் அண்டு 20 KB கீழே இல்லாமல் என்ன பண்ணணும், அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் நம்மளோட கேண்டிடேட் நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து என்னென்ன மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கடைசியில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கம்மியாயிரும். ஸோ அதனால் வந்து எல்லாமே இப்போயே வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி ஃபில்டு ஃப்ரம் ஸோ 22 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி 26. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள், 4 டேஸ் நான் டிலேவாக தான் அந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்கிப் பண்ணாமல் 12th அக்டோபர் ஒன்று ஒரு 18லேருந்து 24 தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபில் இன்றைக்கிருந்தே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. அண்ட் இதில் அனதர் இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு தான். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷேடிங் மாதிரி தான் இருக்கும்போது ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஆன்லைனில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஸோ எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஓஎம்ஆர் ஷேடிங் மாதிரி தான். ஸோ அந்த சென்டர் சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருவாங்க, ரோல் நம்பர் இருக்கும். ஸோ இதில் நீங்களாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட் சீரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சப்ஜெக்ட் கோடு இதை நீங்கள் ஷேட் பண்ணுறீங்க, ஷேடிங் ஆப்ஷன் தான் இருக்கும்போது, ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஹேவ் கேர்ஃபுல்லி என்கோடட் யுவர் சப்ஜெக்ட் டெஸ்ட் புக்லெட் சீரீஸஸ் அண்ட் ரோல் நம்பர். மெயினாக வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறோம், CTCT இருக்கட்டும் அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த இருந்தாலும் நீங்கள் கோடிங் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மெயின் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரோல் நம்பரை ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஷேட் பண்ணணும் அண்ட் உங்களோட கொஷின் புக்லெட். ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அந்த கொஷின் புக்லெட் ஆன்சர் புக்லெட்டே வந்து வேஸ்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் இது ரெண்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ். இந்த இதோட PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். இதே போல் டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணும்னா உடனே நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி நம்ம புது ஜாபோடு நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே.